Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு தென்மிட்டாய் தமிழ் சேனல். வாழ்க தமிழ் வளர்க தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ ஒரு சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா மிஸ்கன்செப்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் எனக்காண்டி ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு என்னோடய லைஃப்பில் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு, அதை பற்றி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த சேனல்ஸ் வந்து யூடியூப் சேனல் நடத்தலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வாரமே எனக்கு டிஸ்டர்பாகவே இருந்துச்சு. ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன். வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை இந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம இந்த சேனலை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்தேன். ஸோ எங்கள் வீட்டுக்கார் கூட சொன்னார், உனக்கு பிடிக்கலன்னா அப்படியே போ, அதுக்கு எதுக்கு ஒரு வீடியோ எல்லாம் போட்டுட்ருக்க, தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன், இல்லைங்க, இது வந்துட்டு நான் என்னை நம்பி ஒரு 4 பேராவது பார்க்குறாங்களே, அட்லீஸ்ட் 93,000 சப்ஸ்கிரைபர் என்னை நம்பி பண்ணியிருக்காங்க, டெய்லி வீடியோ போடுவேனான்னு சொல்லிட்டு ஒரு 7,000 பேர் என்ன நினைப்பேன், அவங்ககிட்ட நம்ம சொல்லிட்டு தானே போகணும், அதுதானே வந்து மரியாதை அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ண வந்திருக்கேன். ஸோ என்னென்னா எனக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டிஸ்டர்ப், எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப கவலையாக இருக்குது. என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு புது புது கடைங்க எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கேன். உங்ககிட்ட வந்து சப்போர்ட்ஸும் எனக்கு நிறைய கிடைக்குது, நான் இல்லைல்லாம் நான் வந்து சொல்லலை. பட் நம்ம சேனல்ஸ்க்கு வந்து வியூஸ் பார்த்தீங்கன்னா 93,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் வியூஸ் கம்மியாக தான் போகுது, அந்த அளவுக்கு நமக்கு போகலை. அதோட எஃபெக்ட் வந்து நான் ஒரு ஒரு கடைக்கு போகும்போதோ இல்லை ஒரு கடைக்கு போகும்போதோ அதை நான் ஃபீல் பண்ணேன். இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாரியாக இருக்கட்டும், ஜுவல்லரியாக இருக்கட்டும், குர்த்தீஸாக இருக்கட்டும், ஒரு கடைக்கு நான் புதுசாக போகிறேன், அந்த கடை நம்ம தான் கண்டுபிடிச்சி நம்ம புதுசாக போயிருப்போம், அங்கே போகும்போது அந்த கடையில் இருக்கவங்க இதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஓகேவா? சப்போஸ் ஏதாவது ஒரு புது சேனல்ஸ், அதாவது நல்ல ஒரு வியூஸ் போகிற சேனல்ஸ் வந்து போயிட்டு அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்கிறேனோ நீங்கள் அதுதான் நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட் வருது. நான் வந்து இது வந்து குறை சொல்கிறதுக்கோ குத்தம் சொல்கிறதுக்கோ எதுவுமே வரல, நான் வந்து என் மேலே தான் பழி எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி வியூஸ் போக வைக்க தெரியலை, உண்மை அதுதான், காட்ட வைக்க தெரியலை. ஸோ அப்போ அவங்க வந்து பிஸ்னஸ் மேன்ஸ், அவங்க அதுதானே எனக்கு என்ன லாபம் வருதோ, இப்போ நானாக இருந்தாலும் அப்படி தானே பண்ணுவேன், எனக்கு என்ன லாபம் வருதோ அதுதானே, இப்போ எங்கே வியூஸ் அதிகமாக போதோ அங்கே தானே நம்மளும் கொடுக்கணும் நம்ம நினைப்போம், அதுதானே உண்மை, அதுதானே நியாயமும் கூட. ஸோ அந்த மாதிரி தான் அப்போ அப்படி வரும்போது நமக்கு சேனல்ஸ் கொடுக்கறது, நான் கொடுக்குற வீடியோஸ் தான் நீங்கள் எடுக்கணும், நீங்கள் கேட்குற வீடியோஸ் வந்து எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி நமக்கு இதுவாகுது. ஸோ அந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டர்ப் எனக்கு மைண்டில் டிப்ரெஷனாகவே போயிட்டே இருந்துச்சு. நம்ம தான் ஃபஸ்ட்டு போகிறோம் அந்த வீடியோக்கும் போகிறோம், பட் நம்மளை வந்துட்டு வியூஸ் போகல அப்படின்றதுக்காண்டியே நம்மளை வந்துட்டு டீக்ரேட் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம புது கடையை போட்டு நம்ம வந்து அது வந்து டீக்ரேட் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்ம எதுக்கு இந்த விஷயத்தை பண்ணுறோம், நம்ம பண்ணாமே போயிடலாமே, இது எதுக்கு தேவையில்லாம அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கு நம்ம வியூஸ் வந்து மேலே போக வைக்க காட்டணும். நான் இப்போ எதுக்கு இந்த வீடியோ மேக் பண்றேன்னா உங்க சப்போர்ட்டை எதிர்பார்த்து தான் நான் மேக் பண்றேன். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாதான் நம்ம இனிமேல் வந்து நிறைய கடையோ புது கடையோ மேக் பண்ணி போடுறப்போ நமக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டை எதிர்பார்த்து தான் நான் வந்து கேட்குறேன். எனக்காண்டி ஒரு 4 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட சப்போர்ட்டை எதிர்பார்த்து தான் நான் வந்து கேட்க வந்திருக்கேன். நீங்கள் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஷேர்ஸ் அண்ட் லைக்ஸ் பண்ணி விடணும். சப்போஸ் நிறைய பேர் என்னோட வீடியோஸ் பிடிக்கும் பட் கமெண்ட்டோ லைக்கோ ஷேரோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இது இயல்பு தான், எல்லாருமே ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்த இயல்பு தான் இதெல்லாம். ஓகேவா? ரொம்ப இயல்பு, அவங்களுக்கு போடணும்னு தோணாது இல்லை வேணான்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது இன்னும் கூட இருந்தீங்கன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம சேனல்ஸ் வந்து வியூஸ் அதிகமாக இருக்கும் போது நம்ம மற்ற கடைகளை போய் கேட்கும் போது நான் வந்து தைரியமாக கேட்க முடியுது. ஸோ இது மாதிரி எங்களுக்கு சேனல்ஸில் வியூஸ் போகுது சார், நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ கேட்குறாங்க வீடியோஸ்லாம் நீங்கள் கொடுங்கன்னு கேட்க முடியுது. இதை வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கலாம். நீ வந்து வளர்கிறதுக்கு நான் எதுக்குமா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு புரியுது கமெண்ட்டில் வந்து இதெல்லாம் கூட நடக்கும்னு எனக்கு தெரியும். பட் நான் அவங்கள பற்றி எதுவுமே நான் சொல்ல வரல, யாரை பற்றியும் குறை சொல்லவும் இங்கே வரல. ஓகேவா? இது என்னோட தப்பாக தான், நான் என்னோட ஃபால்ட்டாக தான் எடுத்துக்கிறேன். இது வந்து இயல்பு, மனிதனோட இயல்பு. ஸோ என்னோட ஃபால்ட்டாக தான் நான் இதை வந்து எடுத்துக்க விரும்புகிறேன். அப்போ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு எப்படி வீடியோ கொடுக்கணும், நான் வீடியோவில் ஏதாவது தப்பாக பேசுகிறேனா, கொஞ்சம் பதட்டமாக பேசுகிறேன்னா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு வந்து அது புரியாது. நீங்கள் பார்க்குற அந்த 3rd person தான் புரியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் பண்ணணுமா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் நம்ம சேனல்ஸில் வந்து வியூஸ் அதிகமாக வந்தால் தான் நான் புது கடை போகிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எப்படி சொல்கிறதும் தெரில, எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேசி தான் பழக்கமாக, எனக்கு மறைச்சு கிரிச்சு பேசி பழக்கிற ஆளே கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிற ஆளுன்றதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாகவே பேசிட்டேன், மறைச்சு கிரிச்சுலாம் நான் எதுவுமே பேசலை. இது வந்து தப்பாகவும் போகலாம் என்னமாகவும் போகலாம், நான் வந்து இது வந்து எதுவுமே சரி,
உங்ககிட்ட சப்போர்ட் கேட்கறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே வேணும். ஸோ நீங்களே சொல்லுங்கள், இதுக்கப்புறம் நம்ம வீடியோ மேக் பண்ணலாமா இல்லை வேண்டாவா என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய் பாய். ஓகே, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து எந்த ரீசன்காண்டியும் போடலை. ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே இருந்தேன், நம்ம ஏன் இதை சொல்லிடக்கூடாது, சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாமே. சொல்லாமல் போயிட்டு எனக்கு அது வந்து சும்மா உறுத்திட்டே இருக்கும் மண்டேல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததே கிடையாது. என்னோடய லைஃப்பில் நான் ஒரு ஜீரோவாக இருந்தேன், அதை நீங்கள் மாற்றினதே நீங்கள் தான். ஸோ நம்ம தேன்மிட்டாய் சொந்தங்கள், நான் வந்து சொந்தங்கள் ஃபேமிலிஸ் இப்படி தான் நான் வந்து கூப்பிடுவேன். நம்ம சொந்தங்கள் வந்து இப்போ நம்ம இந்த சேனலுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப்பில். இது மாதிரி நாங்கள் கமெண்ட் பண்ணுறவங்க பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ்.